Hi friends, நான் இந்த வீடியோல 10th ஜியோகிராஃபில இந்தியா அமைவிடமும் இயற்கை அமைப்பும் அந்த லெசன்லன் சொல்ல போறேன். எங்களுடைய TNPSC தரப்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 10th ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் லெசன் தான் இந்தியா அமைவிடமும் இயற்கை அமைப்பும். நான் அந்த வீடியோல இந்தியாவின் அமைவிடம் பத்தி மட்டும் சொல்றேன். இந்தியா உலகின் வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து கீழே நாடுகளையும் மேலை நாடுகளையும் இணைக்குது. இந்தியா ஆசியா கண்டத்தின் தென்பகுதியில் அமைஞ்சிருக்கு. வரலாற்று காலத்துல இந்தியாவை எப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாரதம்னும் இந்துஸ்தான் அப்படின்னு சொன்னாங்க. வரலாற்று காலங்கள்ல இந்தியா பாரதம்னும் இந்துஸ்தான் எனவும் அழைக்கப்பட்டது. சிந்துங்கிற சொல்லின் அடிப்படையில தான் வந்து இந்தியா அப்படின்ட்டு ஐரோப்பியர்கள் பெயரிட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து யார் பெயரிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐரோப்பியர்கள். அவங்க சிந்துங்கிற சொல்லின் அடிப்படையில தான் இந்தியா அப்படின்ட்டு பெயரிட்டாங்க. அடுத்து இந்தியாவை ஒரு துணை கண்டம்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னாக்கா இப்ப கண்டம் அப்படின்னாலே இயற்கை அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கலாச்சார கூறுகள், பல்வேறு இனங்கள் மற்றும் மொழிகள், மிக பரந்த நிலப்பரப்பு, இதெல்லாம் இருந்தாதான் கண்டம்னு சொன்னாங்க. இது எல்லாமே வந்து ஒரு கண்டத்திற்குரிய பண்புகள் எல்லாமே நம்ம இந்தியாவில் காணப்படுறதுனால இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்தியாவின் அமைவிடமும் பரப்பளவும். இந்தியா பார்த்தோம்னாக்கா வட அச்சம் கிழக்கு தீர்க்கமா பிரித்து சொல்லியிருப்பாங்க. இந்தியா 8°4′ வட அச்சம் முதல் 37°6′ வட அச்சம் வரையிலும், 68°7′ கிழக்கு தீர்க்கம் முதல் 97°25′ கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ளது. இது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் அமைவிடம் 8°4′ வட அச்சம் முதல் 37°6′ வட அச்சம் வரையிலும், 68°7′ கிழக்கு தீர்க்கம் முதல் 97°25′ கிழக்கு தீர்க்கம் வரை பரவிருக்கு. இந்தியா வந்து 23° வடக்கு அச்சமான கடக ரேகை வந்து குறுக்காக சென்று வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம் அப்படின்னு ரெண்டா பிரிக்குது. என்ன ரேகைனா 23° வடக்கு அச்சமான கடக ரேகை தான் இந்தியாவோட குறுக்காக சென்று வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம் அப்படின்ட்டு ரெண்டா பிரிக்குது. இந்தியாவோட பரப்பளவு பார்த்தோம்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். இந்தியாவின் பரப்பளவு 32,87,263 சதுர கிலோமீட்டர். 2011 மக்கள் தொகை 1,210 மில்லியன்ல இருந்திருக்கு. இந்தியாவினுடைய எல்லை வடக்கே காஷ்மீர்ல இருந்து தெற்கே கன்னியாகுமரி வரை எவ்வளவு நீளம்னாக்கா 3,214 கிலோமீட்டர். இந்தியா வடக்கே காஷ்மீர் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 3,214 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அதே போல மேற்கே கிழக்கே அந்த இதுல பார்த்தோம்னாக்கா மேற்கே குஜராத்ல இருந்து கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை 2,933 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. மேற்கே குஜராத் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை 2,933 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. அடுத்து இந்திய கடற்கரையோட நீளம் பார்த்தோம்னா 6,000 கிலோமீட்டர். இதுல வந்து தீவுகள்லாம் சேர்க்காம 6,000 கிலோமீட்டர். அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவு, இந்த இதோட கடற்கரையெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா 7,516 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்திய கடற்கரையின் நீளம் வந்து 6,000 கிலோமீட்டர். இதெல்லாம் தீவுகள்லாம் சேர்க்காம 6,000 கிலோமீட்டர். அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவு, இந்த கடற்கரையெல்லாம் நம்ம சேர்த்தோம்னாக்கா 7,516 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அப்புறம் சூயஸ் கால்வாய், மலாக்கா நீர்ச்சந்தி வழியா வணிகம் செய்யறதுக்கு நம்ம இந்தியாவோட அமைவிடம் ஏதுவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சூயஸ் கால்வாய் வழியா எங்க வணிகம் செய்யறாங்க, மலாக்கா நீர்ச்சந்தி வழியா எங்க வணிகம் செய்யறாங்கன்னு பார்ப்போம். சூயஸ் கால்வாய் வழியா ஐரோப்பிய நாடுகளுடனும், மலாக்கா நீர்ச்சந்தி வழியா சீனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த நாடுகளிடமும் வணிகம் செய்யறதுக்கு நம்ம இந்தியா வந்து இந்தியாவோட அமைவிடம் வந்து ஏதுவா இருக்கு. சூயஸ் கால்வாய் வழியா ஐரோப்பிய நாடுகளோடையும், மலாக்கா நீர்ச்சந்தி வழியா சீனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் வணிகம் செய்யறதுக்கு நம்ம இந்தியாவோட அமைவிட அவங்களுக்கு ஏதுவா இருக்குன்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாக்ஸ்ல உள்ளது ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நாடுனாக்கா நம்ம இந்தியா தான். ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நாடு இந்தியா. இந்தியா பாகிஸ்தானை விட 4 மடங்கு பெரியது. இந்தியா பாகிஸ்தானை விட 4 மடங்கு பெரியது. ஜப்பானை விட 8 மடங்கு பெரியது. இங்கிலாந்து
இங்கிலாந்தை விட 12 மடங்கு பெரியது. இது மூணுமே வந்து பெரியது பெரியதுன்னு வரும். ஆனால் ஐக்கிய அமெரிக்க நாட்டை விட 3 மடங்கு சிறியது. இந்தியா பாகிஸ்தானை விட 4 மடங்கு பெரியது. ஜப்பானை விட 8 மடங்கு பெரியது. இங்கிலாந்தை விட 12 மடங்கு பெரியது. ஆனால் ஐக்கிய அமெரிக்க நாட்டை விட 3 மடங்கு சிறியது. இது வந்து பாக்ஸ்ல உள்ளது, ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து திட்ட நேரம். திட்ட நேரம் வந்து எதை வச்சு கணக்கு பண்றாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, இந்தியாவின் நடுவே அலகாபாத் வழியாக செல்லும் 82°30′ கிழக்கு தீர்க்கம் இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட உதவும் தீர்க்கமா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. எங்கன்னா அலகாபாத் வழியாக, இது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் நடுவே அலகாபாத் வழியாக செல்லும் 82°30′ கிழக்கு தீர்க்கம் இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட உதவும் தீர்க்கமா எடுத்துக்கொள்ளப்படுது. இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் தீர்க்க நேரத்தை விட 5:30 முன்னதாக இருக்கு. நம்ம இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் 0° தீர்க்க நேரத்தை விட 5:30 முன்னதாக இருக்கு. இது எப்பயிலிருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்திய அரசு நாடு முழுமைக்கான அலுவலக நேரமா இந்த திட்ட நேரத்தை பயன்படுத்தி வருது. அடுத்து பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, ஏன் இந்த வந்து இந்த திட்ட நேரத்தை கடைபிடிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதனால இந்த திட்ட நேரத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்தியாவின் கிழக்கு மேற்கு பரவல் எடுத்துக்கிட்டோம்னா சுமார் 30° தீர்க்கங்களை கொண்டிருக்கு. இந்த மிகப்பெரிய தீர்க்க பரவல்னால சூரியன் இந்தியாவில் மேற்கு பகுதியை காட்டிலும் கிழக்கு பகுதியில் 2 மணி நேரம் முன்னதாவோ 2 மணி நேரம் முன்னதாக உதிக்கவோ மறையவோ செய்யுது. அதனால நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நேரம் இருந்துச்சுனாக்கா குழப்பம் நேரிடும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் நாட்டின் நடுவே செல்லும் 82°30′ கிழக்கு தீர்க்கத்தை தேர்வு செஞ்சு அந்த பகுதியில் நிலவும் நேரத்தையே நம் நாடு முழுவதற்குமான திட்ட நேரமாக பயன்படுத்தி வர்றாங்க. அடுத்து இந்தியாவின் கிழக்கே இருக்கிறது அரக்கயம மலைத்தொடர். இது வந்து மியான்மர்ல இருந்து இந்தியாவை பிரிக்குது. இந்தியாவின் தெற்கேல இருக்கிறது பாக்னீர் சந்தி. இது இலங்கையிலிருந்து பிரிக்குது. இந்தியாவின் கிழக்கே இருக்கிற அரக்கயம மலைத்தொடர் மியான்மர்லேருந்து இந்தியாவை பிரிக்குது. அதே போல இந்தியாவின் தெற்கே உள்ள இலங்கையை பாக்னீர் சந்தி பிரிக்குது. அடுத்து இந்தியாவின் அண்டை நாடுகள் கொடுத்துருப்பாங்க. மேப் கையில் வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தியாவின் அண்டை நாடுகளில் மேற்குல பாகிஸ்தான், வடமேற்குல ஆப்கானிஸ்தான், கிழக்குல வங்காளதேசம் மியான்மர், வடகிழக்குல நேபாளம், பூடான், சீனா. இதுதான் வந்து இந்தியாவின் அண்டை நாடுகளில் கொடுத்துருப்பாங்க. இந்தியா மேப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேற்குல பாகிஸ்தான், வடமேற்குல ஆப்கானிஸ்தான், கிழக்குல வங்காளதேசம் மியான்மர், வடகிழக்குல நேபாளம், பூடான், சீனா. அடுத்து வங்காள விரிகுடாவில் இருக்கிற அந்தோமான் நிக்கோபார் தீவுகளும் அரபிக்கடலில் இருக்கிற லட்சத்தீவுகளும் இந்தியன் யூனியன் பிரதேசங்களாக அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடுன்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் உயர்ந்த மலைச்சிகரமும் இருக்குது, தாழ்வான சமவெளிகளும் கூட இருக்குது. அதனால் இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கும், அதனால் வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் மிக உயர்ந்த மலைச்சிகரம் கே2 எனப்படும் கேபின் ஆஸ்டின் தான் நம்ம இந்தியாவோட மிக உயர்ந்த மலைச்சிகரம். மிக தாழ்வானது எதுன்னு பார்த்தோம்னா மலபார் கடற்கரை சமவெளிகள். அடுத்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, நேபாளத்தில் இருக்கிற எவரெஸ்ட் சிகரம் இமயமலையின் மிக உயர்ந்த சிகரம். இதன் உயரம் வந்து 8848 மீட்டர், 88-48 மீட்டர். இது ரொம்ப ஈஸியான அளவாக இருக்கும், 8848 மீட்டர். எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் 8848 மீட்டர். இதுதான் வந்து நம்ம உலகத்திலேயே மிக உயர்ந்த சிகரம் வந்து எவரெஸ்ட் சிகரம். ரெண்டாவதுதான் வந்து கார்பின் ஆஸ்டின் கே2. நம்ம இந்தியாவில் இருக்கிற கார்பின் ஆஸ்டின் தான் வந்து உலகத்தில் 2வது சிகரமாக வரும். உலகத்திலேயே உயரமான முதல் சிகரம் எவரெஸ்ட் சிகரம், அது நேபாளத்தில் இருக்குது. அதன் உயரம் 8848 மீட்டர். அப்புறம் கடகரேகை தான் நம்ம இந்தியாவை மிதவெப்ப மண்டலம் வெப்பமண்டலம் ரெண்டாக பிரிக்குது அப்படின்னு பார்த்தோம். கடகரேகைக்கு வடக்கே மிதவெப்ப மண்டல காலநிலையும் தெற்கே வெப்பமண்டல காலநிலையும் கொண்டிருக்கு. மிக அதிக மழை பெறும் பகுதியான மேகாலயாவில் இருக்கிற சிரபுஞ்சி நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. மிக குறைந்த மழை பெறும் பகுதியான தார் பாலைவனம் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. அதனால தான் வந்து வேற்றுமையில் ஒற்றுமையில் நாடுன்னு சொல்கிறாங்க. வேறுபட்ட இயற்கை சூழ்நிலையும் காலநிலையும் இந்தியாவை பல்வேறு வகையான தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் உகந்த ஒரு வாழிடமாக திகழச் செய்யுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க.
அடுத்து இந்தியாவின் அரசியல் பிரிவுகள் கொடுத்திருப்பாங்க. இந்தியாவின் அரசியல் பிரிவுகளில் நம்ம இந்தியா வந்து 29 மாநிலங்களையும் 7 யூனியன் பிரதேசங்களையும் நிர்வாக வசதிக்காக பிரிச்சிருக்கு. அப்புறம் பாக்ஸில் இந்தியாவுடைய மாநிலங்கள், அதை தலைநகரம், அப்புறம் மக்கள் தொகை, அதோடைய பரப்பு, இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருப்பாங்க. முடிஞ்சவங்க வந்து எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அப்படி முடியாதவங்க நான் முக்கியமான இது மட்டும் இதில் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் கூட இப்போதைக்கு குரூப் 4க்கு அதை மட்டும் படித்தா போதும். தமிழ்நாடு நம்ம வந்து அதில் உள்ள எல்லார் மக்கள் தொகையும் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்டேட்டுக்குரிய மக்கள் தொகை, பரப்பு, இதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும். தமிழ்நாட்டோட தலைநகரம் நமக்கு தெரியும், சென்னை. தமிழ்நாட்டின் பரப்பு 13,058. அடுத்து மக்கள் தொகை வந்து 7 கோடியில் வரும், 721,38,958. மக்கள் தொகை அடர்த்தி, தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி சதுர கிலோமீட்டரில் சொல்லியிருப்பாங்க, 555. மக்கள் தொகை அடர்த்தி வந்து 555. அடுத்து பார்த்தோம்னா மாநிலங்களில் வந்து நம்ம எல்லா மாநிலத்துக்கும் படிக்கணும்னு தேவையில்லை. எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது, எந்த மாநிலத்தில் கம்மியாக இருக்குது, அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டால் போதும். அடுத்து மாநிலங்களில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், மாநிலங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, யூனியன் பிரதேசத்துக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. நான் வந்து மாநிலத்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். எந்த மாநிலத்தில் பரப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பரப்பு எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பரப்பு அதிகமாக இருந்தால் நம்ம இந்திய மாநிலம் வந்து ராஜஸ்தான். நம்ம இந்தியாவிலேயே பரப்பு அதிகமான மாநிலம் ராஜஸ்தான், கம்மியாக இருக்கிற மாநிலம் கோவா. இப்போ ஒருத்தவங்களுக்கு பரப்பு அதிகமாக இருந்தாக்கா ஒரு இதில் அவங்க தான் வந்து ராஜா, அப்போ ராஜஸ்தான். குறைவாக இருந்தாக்கா இப்போ யாருக்காவது இப்போ பரப்பு வந்து பிரித்து கொடுக்கும்போது கம்மியாக பிரித்து கொடுத்தாங்கனாக்கா அவங்க வந்து கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கோவா. பரப்பு அதிகமாக இருந்துச்சுனாக்கா ராஜஸ்தான், பரப்பு அதிகமாக உள்ள மாநிலம் ராஜஸ்தான், பரப்பு குறைவாக உள்ள மாநிலம் கோவா. அடுத்து மக்கள் தொகை எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருக்குது, குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மக்கள் தொகை அதிகம் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம், குறைவாக உள்ள மாநிலம் சிக்கிம். இது வந்து யூபிஎஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா அதிகமாக உள்ளது உத்தரப்பிரதேசம், கம்மியாக உள்ளது சிக்கிம். அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி, மக்கள் தொகை வேற, மக்கள் தொகை அடர்த்தி வேற. மக்கள் தொகை அடர்த்தி எங்கு அதிகமாக இருக்கு, எங்கு கம்மியாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா மக்கள் தொகை அதிகமாக பீகாரில், மக்கள் தொகை அடர்த்தி கம்மியாக அருணாச்சல பிரதேசம். நம்ம இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரில், எங்கே குறைவு அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசம். இது பி அருணா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா பிங்கிறது பீகார், அருணாங்கிறது அருணாச்சல பிரதேசம். அடுத்து யூனியன் பிரதேசத்தில் பார்ப்போம். யூனியன் பிரதேசத்தில் எதுக்கு பரப்பு அதிகம், எதுக்கு பரப்பு கம்மி, மக்கள் தொகை எதுக்கு அதிகம், எதுக்கு கம்மி, மக்கள் தொகை அடர்த்தி எதுக்கு அதிகம், அடர்த்தி எதுக்கு கம்மி அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பரப்பு, பரப்பில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து டெல்லி ஃபஸ்ட்டுக்கிறத பார்த்துப்போம். டெல்லி பார்த்தோம்னாக்கா மக்கள் தொகையிலையும் அதிகத்தில் டெல்லி வரும், மக்கள் தொகை அடர்த்தியிலையும் அதிகத்தில் டெல்லி வரும். மொத்தம் 7 யூனியன் பிரதேசம் தான், அதில் டெல்லி தான் வந்து நம்ம இந்தியாவோட கேபிட்டல். இதில் பார்த்தோம்னாக்கா மக்கள் தொகையிலையும் டெல்லி அதிகத்தில் வரும், மக்கள் தொகை அடர்த்தியிலையும் அதிகத்தில் டெல்லி வரும். அடுத்து பார்த்தோம்னாக்கா மற்ற 4 இடத்துலையும் அந்தமான் நிக்கோபார் தீவையும் லட்சத்தீவையும் தவிர்த்து வேற எந்த தீவுமே வந்திருக்காது. அப்போ மக்கள் தொகையிலையும் மக்கள் தொகை அடர்த்தியிலையும் ரெண்டுத்துலேயுமே அதிகமாக இருக்கிறது டெல்லி மட்டும்தான். மற்றதில் பார்த்தோம்னாக்கா இப்போ பரப்பு அதிகமாக இருக்கிறது கம்மியாக இருக்கிறது பார்த்தோம்னா பரப்பு அதிகத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு, அது பேரே வந்து பெருசாக இருக்குது. ஒன்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு வரும், லட்சத்தீவு தான் வரும். அப்போ அதில் அதில் வந்து எது பெரியதாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபார் தீவு. நான் சும்மா இதுக்காக சொல்கிறேன், அந்த இதிலே பேர் பெருசாக இருக்குது அந்தமான் நிக்கோபார் தீவு, அதனால் பரப்பு அதிகமாக வர்றது அதுன்னு வச்சுக்கலாம். குறைவு வந்து லட்சத்தீவுகள். அடுத்து பார்த்தோம்னாக்கா மக்கள் தொகை அடர்த்தி, இதில் பார்த்தோம்னாலும் குறைவுக்கு எதுக்கோ ஒரு இதுக்கு லட்சத்தீவு வரும், இன்னொன்றுத்துக்கு அந்தமான் நிக்கோபார் தீவும் வரும். அப்போ மக்கள் தொகை அடர்த்தி, அடர்த்தியில் ஆவறுதா, அப்போ இதுக்கு தான் அந்தமான் நிக்கோபார் தீவு வரும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று மக்கள் தொகைக்கு குறைவில் லட்சத்தீவு, இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். யூனியன் பிரதேசத்தில் பரப்புல அதிகம் வர்றது அந்தமான் நிக்கோபார் தீவுகள், குறைவுல லட்சத்தீவுகள். மக்கள் தொகையில் அதிகமாக உள்ளது டெல்லி, மக்கள் தொகையில் குறைவாக உள்ளது லட்சத்தீவு.
மக்கள் தொகை அடர்த்தியில அதிகமா உள்ளது டெல்லி, குறைவா உள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவு. தேங்க்யூ.